வணக்கம் நினைஸ். நான் வந்து உங்கள் சைகத்தம்மன். இப்போ நமக்கு லஷ் ஜங்கிள் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஈவெண்ட் வந்திருக்கு. அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே மார்ச் 22 10 AM ஸ்டார்ட் ஆகி டியூஸ்டே மார்ச் 29 8 PM இருக்கும். உங்களுக்கு அந்த ஈவெண்ட் நடக்க போகுது. அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கில் ஸ்பாட்லைட்டாக காட்டனி வந்து உங்களுக்கு இருக்கும். அது வந்து சாட்டர்டே மார்ச் 26 10 AM ஸ்டார்ட் ஆகி சண்டே மார்ச் 27 8 PM இருக்கும். உங்களுக்கு அந்த லஷ் ஜங்கிள் வீக்கெண்ட் பார்க் ஸ்பாட்லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சமயத்தில் உங்கள் எல்லா பார்க்குமே பார்த்தீங்கன்னா காட்டனி வந்து நிறைய அப்பியர் ஆகும். உங்களுக்கு எல்லா பார்க்குமே காட்டனி தான் உங்களுக்கு ஸ்பாட்லைட் போக்கிமனாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஷைனி காட்டனியை என்கவுண்டர் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போஸ் லக் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கில் போயிட்டு நீங்கள் காட்டனி பிடிச்சிங்கன்னா அது வந்து ஷைனியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்கில் போய்ட்டு அதுக்கு பிடிக்கணும். அந்த பார்க் வந்து க்ரீன் கலர் பேட்சில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கிமான் டெபியூ வந்து 3 போக்கிமான் பண்ண போகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மெண்டிஸ், லொரான்டிஸ் இந்த 2 போக்கிமான் வந்து உங்களுக்கு போக்கிமான் கோக்கு ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு டெபியூ பண்ண போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டியன் டைட்டி அக்கலா ஐலண்டில் அப்பியர் ஆகக்கூடிய டப்புலேலே வந்து உங்களுக்கு டெபியூ பண்ண போகுது. இந்த 3 போக்கிமான் வந்து புது போக்கிமான் டெபியூ இந்த ஈவெண்ட்டில் உங்களுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் சீசன் ஆஃப் அலோலா ஸ்பெஷல் வந்து போய்கிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்ச் வந்து அக்கலா ஐலாண்டை கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு இருக்க போகுது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ரிசர்ச் ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். அது வந்து நீங்கள் உங்களுக்கு போக்கிமான்குள்ளே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம்டு ரிசர்ச் ஸ்டோரி வந்து உங்கள் கிராஸ் டைப் போக்கிமான ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். அதாவது ஒரு சில கிராஸ் டைப் போக்கிமான பிடிக்க அந்த மாதிரி என்னாங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ரிசர்ச் ஸ்டோரி இருக்கும். அதை நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸ் ஏதாவது நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்க்கு பேஸ்டாக இருக்கிற போக்கிமான நீங்கள் என்கவுண்டர் பண்ணுவீங்க. இந்த டைம்டு ரிசர்ச் ஸ்டோரியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக அதுக்கப்புறம் வைல்டு நீங்கள் என்னென்ன போக்கிமான என்கவுண்டர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாபாட், பேராஸ், எக்ஸிக்யூட், ஹூத்தூட், சுடோவுடோ, ஃபார்மெண்டிஸ், ஃபெரோசிட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வைல்ட் என்கவுண்டர் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு லக் நிறைய இருந்துச்சுன்னா பின்சீர், காட்டனி இதை வந்து நீங்கள் வைல்ட் என்கவுண்டர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு நிறைய லக் இருந்துச்சுன்னா இந்த எல்லா போக்கிமானுமே நீங்கள் ஷைனியாக என்கவுண்டர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரைட்ஸில் என்னென்ன போக்கிமானலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1-star ரைட்ஸில் பெல் ஸ்ப்ரவுட், டேஞ்சிலா, செவேடல், காட்டனி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1-star ரைட்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் 3-star ரைட்ஸில் பட்டர்ஃப்ளை, வில்ப்ளூ, வைல்ட் ப்ளூம், பேராசைட், எக்ஸிக்யூட்டர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 3-star ரைட்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் 5-star ரைட்ஸில் டெபியூ பண்ண போகிற டெபிலும் மெகா ரைட்ஸில் மெகா சாரிசர்ட் ஒய் இந்த போக்கிமான்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்ஸில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா இந்த போக்கிமான் எல்லாமே நீங்கள் ஷைனி என்கவுண்டர் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் ஃபீல்ட் ரிசர்ச் டாஸ்க்காக என்னென்ன போக்கிமான்லாம் நீங்கள் என்கவுண்டர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டர்பி, எக்ஸிக்யூட், சன்கன், வம்புல், சிடாட், காட்டனி, ஃபெரோசிட், ஃபார்மெண்டிஸ் இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா என்கவுண்டர் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு லக் நிறைய இருந்துச்சுன்னா பேராசைட், பேராசும், பேராசைட் இந்த 2 போக்கிமான் நீங்கள் ஃபீல்ட் ரிசர்ச் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது மூலமா நீங்கள் என்கவுண்டர் பண்ணுவீங்க. இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது கேட்கணும்னாலோ இல்லை சொல்லணும்னாலோ கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்கள்.